வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆன்சர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா சற்று முன் வெளியிட்ட மிகப்பெரிய அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏவோடைய முடிவுகள் நமக்கு வெளியிட போகிறாங்க. அனைவரும் எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு கூட நம்ம சொல்லலாம். மெயின்ஸுக்கு இது உறுதியாக உங்களுக்கு உண்டு. இந்த மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதும், வெறும் 110லேருந்து 190லேருந்து 110 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதும், உங்களால் உறுதியாக மெயின்ஸுக்கு போக முடியும். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏவோடைய மெயின்ஸ் எக்ஸாம் டேட்டு எப்போ வரும்? ஸோ தேர்வர்கள் அனைவருமே குழப்பத்தில் தான் இருக்கீங்க. நிச்சயமாக மெயின்ஸுடைய தேர்வு தேதி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் இறுதிக்குள்ளார நமக்கு மெயின்ஸுடைய தேர்வு தேதி வந்துடும். ஸோ மெயின்ஸு ஒத்தி வைக்கப்படுமா அப்படின்ட்டு தேர்வர்கள் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நிச்சயமாக மெயின்ஸ் வந்து ஒத்தி வைக்கப்படுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. குறிப்பிட்ட தேதியில் நடத்திடுவாங்க. அதற்குண்டான தேதி அறிவிப்பில் தான் இவ்வளவு காலதாமதம், ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டி ஏவோடைய ரிசல்ட் டிக்ளரேஷனை பொறுத்தவரை நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபரில் நம்ம ரிசல்ட்டை வெளியிடுவோம் அப்படின்றது தான் அவங்களுடைய ரிசல்ட் டிக்ளரேஷன் கூறுவது. ஸோ இந்த ரிசல்ட் டிக்ளரேஷனில் நிறைய வேறுபாடுகள் கண்டிப்பாக காட்டுறதுனால, ஸோ நிச்சயமாக அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சார்பாக நமக்கு குறைவாக தான் வரும். அதனால் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அடுத்த அப்டேட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நிச்சயமாக இன்னும் ஓரிரு தினங்களில் ரிசல்ட்டே வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் நீங்கள் உடனடியாக உங்களுடைய மெயின்ஸுக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆண்களாக இருந்தால் 154, பெண்களுக்கு -1, பிஎஸ்டி -4, பிடபிள்யூடி -15, பிசிஆக இருந்தால் ஆண்களுக்கு 147, பெண்களுக்கு -2 கழித்து கொள்ளப்படும், பிஎஸ்டினா -6 கழித்து கொள்ளப்படும், பிடபிள்யூடி மட்டும் எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் சுற்றுவானா -15 கழித்து கொள்ளப்படும். அடுத்து பிசி முஸ்லீம் வந்தால் ஆண்களுக்கு 143, பெண்களுக்கு -3, பிஎஸ்டினா -7, பிடபிள்யூடினா -16 கழித்து கொள்ளப்படும். அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி ஆண்களுக்கு 145, பெண்களுக்கு -2 கழித்து கொள்ளும், பிஎஸ்டி -6, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் சுற்றுவா வந்தால் -15 கழித்து கொள்ளப்படும். அடுத்து எஸ்சி ஆண்களுக்கு 143, பெண்களுக்கு -3 கழித்து கொள்ளப்படும், பிஎஸ்டி -7 கழித்து கொள்ளப்படும், பிடபிள்யூடி மற்றும் எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் சுற்றுவா வந்தால் -16 கழித்து கொள்ளப்படும். எஸ்சிஏ அடுத்து ஆண்களுக்கு 142, பெண்களுக்கு -3 கழித்து கொள்ளப்படும், பிஎஸ்டி வந்தால் -7 கழித்து கொள்ளப்படும், பிடபிள்யூடி -16 கழித்து கொள்ளப்படும். அடுத்து எஸ்டி ஆண்களுக்கு 140, பெண்களுக்கு -3, பிஎஸ்டி -8, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் சுற்றுவா வந்தால் -16. அடுத்து பிடபிள்யூடி இது வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90லேருந்து 130. ஸோ இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக மெயின்ஸ் போகிறதுக்கு உறுதியாக கிடைக்கும். மெயின்ஸுடைய தேர்வு தேதி இன்னும் ஓரிரு தினங்களை நமக்கு அறிவிச்சிருவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.